ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 1131 ஸ்பாயிலர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நமக்கு சம்மரி கிடச்சிரும், இன்னைக்கு நம்ம ஸ்பாயிலர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் லோக்கி லூஃபி கிட்ட அவனை ரிலீஸ் பண்ணி விட சொல்லியிருக்கான். லோக்கி சாங்ஸை பற்றியும் பேசியிருக்கான், குறிப்பாக லூஃபி லோக்கியை அட்டாக்கும் பண்ணியிருக்கான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சாப்டரில் இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்பாயிலர்ஸில் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனலில் வீக்லி அனிமே மீம்ஸ் ரியாக்ஷன் போடலான்ட்டு இருக்கேன். அண்ட் சேம் டைம் ஷார்ட்ஸில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு அண்ட் சேம் டைம் சேடு மூமெண்ட்டு இதையும் பற்றி போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து ரசித்த மீம்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணுங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து நான் வீடியோவை போடுறேன். கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டும் சேடு மூமெண்ட்டும் ஷார்ட்ஸாக போடுவேன், மீம்ஸ் ரியாக்ஷனை வீடியோவை போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் சேம் டைம் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஸ்பாயிலர்ஸில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சாப்டரோட டைட்டிலே லோக்கி இந்த அண்டர்வேர்ல்டு தான் கொடுத்துருக்காங்க. லோக்கியை இப்போதைக்கு அண்டர்வேர்ல்டில் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அண்டர்வேர்ல்டு எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியல. மேபி இக்ட்ரஸில் ட்ரீயோட அடியில் தான் அவனை கெட்டி போட்டிருப்பாங்க. அதை சுற்றி ஏகப்பட்ட ஃபாரஸ்ட்மே இருக்கும், அந்த இடத்த தான் அவங்க அண்டர்வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லோக்கியை எந்த செயின் மூலமாக கெட்டி போட்டிருக்காங்கன்னா, சீ ஸ்டோன் மூலமாக உருவான செயின் மூலமாக தான் கெட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா லோக்கி ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸரு. ஸோ இந்த செயின் மூலமாக கெட்டி போட்டால் மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்த முடியும். மற்ற செயின் மூலமாக கெட்டி போட்டிருந்தா ஈஸியாகவே வெளியே வந்துடுவான். ஸோ அதனால தான் சீ ஸ்டோனால் உருவான செயின் மூலமாக அவனை கெட்டி போட்டிருக்காங்க. சுற்றி ஏகப்பட்ட அனிமலை கார்டுக்கு விட்டுருக்காங்க. பேட்ரோல் போயிட்டே இருக்குது, அப்படியே சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்குது, இவனை கண்காணிச்சுட்டு இருக்குது. இதுக்கு இடையில தான் லூஃபியுமே இங்கே வந்திருக்கான். இப்போ லோக்கியும் லூஃபியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதில் லோக்கி லூஃபி கிட்ட, என்ன வந்து ஃப்ரீ பண்ணி விடு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு எந்த ஒரு பைரட் குரூவாவது பிடிக்காமல் இருந்துச்சுன்னா உனக்கு ஆப்போசிட்டாக வேலை பண்ணுறாங்கன்னா அந்த குரூவை நான் மொத்தமாக அழிச்சிடுதேன். ஸோ நான் உனக்காண்டி அழிச்சிருதேன், அதுக்கு பதிலாக நீ இந்த செயினெல்லாம் கலத்தி விடு, என்ன ஃப்ரீ பண்ணி விடுன்ட்டு லோக்கியுமே கேட்குறான். இவங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்க டைமில் சாங்ஸை பற்றியுமே டாபிக் வருது. லோக்கி சாங்ஸை பார்த்துட்டு ஒரு சிக்கன் சொல்கிறான், மேபி பயந்தாங்குழின்னு அந்த மாதிரி மீனிங்கில் கூட வரலாம். இது பார்த்தீங்கன்னா லூஃபியை ட்ரிகர் பண்ணுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லோக்கிக்கும் சாங்ஸுக்கும் இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. மேபி லோக்கியை கட்டுப்படுத்துறதுக்கு சாங்ஸ் கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சாங்ஸோட டெரிட்டரி தான் எல்பாஃபு. ஸோ மேபி அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்கலாம் ரெண்டு பேருக்கு இடையில. இப்போதைக்கு லோக்கியுமே சாங்ஸோட சிக்கன் சொல்கிறான். இது நம்ம லூஃபிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. டக்குன்னு கோவப்பட்டு கியர் ஃபோருக்கில் போயிட்டு லோக்கியை அட்டாக் பண்ணுறான். லூஃபி சாங்ஸை பற்றி ஒரு வார்த்தை சொன்னதுக்கே கோவப்பட்டு அட்டாக் பண்ணுறான். பட் இதுவே அந்த சைடு பார்த்தீங்கன்னா லூஃபியோட கிராண்ட் ஃப்ளீட்ல இருக்கக்கூடிய ஒரு குருவை சாங்ஸ் குரூ வந்து டிஸ்டர்ப் பண்ணி இருக்கும். இந்த விஷயம் லூஃபிக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அது தெரிஞ்சுக்க ரொம்பவே கியூரியஸா இருக்குது. இப்போதான் நமக்கு லோக்கியோட பவுண்டரியை கைப்பாங்க. சோ வேல்ட் கவர்மெண்ட் லோக்கிக்கு ஒரு ஸ்பெஷல் பவுண்டரி செட் பண்ணிருக்காங்க. அவன் தலைக்கு டோட்டலாக 2.6 பில்லியன் பெரிஸ் அவன் தலைக்கு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ லூஃபியுமே லோக்கி கிட்ட கேட்குறான், உனக்கும் சாங்ஸுக்கு உள்ள கனெக்ஷன் என்னன்ட்டு. அதுக்கு லோக்கியுமே நான் சொல்ல மாட்டேன், அந்த ட்ரூத்தை சொல்ல மாட்டேன், நீ என்ன ரிலீஸ் பண்ணி விடு, நான் அந்த ட்ரூத்தை உனக்கு ரிவீல் பண்ணுறேன்ட்டு. இதுக்கடையில் ஜோரோவையும் மற்ற ஆளுகளையும் கேட்பாங்க. அவங்க வந்து ரோடுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. அண்ட் சேம் டைம் சில பைரட்ஸ் குரூப்புக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ நமக்கு ராபினியும் மற்ற ஆளுகளையும் கேட்பாங்க. எல்லாருமே எல்போ ஃபிளோக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் ராபினுமே ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கா. எதுக்குன்னா சவளை மீட் பண்ணுறதுக்காண்டி. சவளை பார்த்து பல வருஷங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறனால அவளுமே ரெடி ஆகிட்டு இருக்கா. குறிப்பாக என்ன பண்ணுறானா, அவளோட ஹேரை கட் பண்ணுறா. ப்ரூக்கு கிட்ட சொல்லி ஹேரை கட் பண்ணுறா. அதுவும் எப்படின்னா ப்ரீ டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை அவள் திரும்பி வைக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த விஷயத்தை தான் ப்ரூக் கிட்ட சொல்கிறா, என்னோட ஹேரை கட் பண்ணி விடுன்ட்டு. பேசிக்காக இவளோட தாட் எப்படி இருக்குன்னா, உகரலேருந்து வெளியே வந்திருப்பாளா, அந்த டைம் என்ன லுக்கில் இருந்தாலோ அந்த லுக்கில் தான் சவளை மீட் பண்ண ஆசைப்படுறா. ஸோ அதனால தான் அந்த லுக்குக்கு இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கா. இப்போ அங்கேருந்து நமக்கு எல்பாஃபை கேட்பாங்க. எல்பாஃபில் சில ஜெயின்ஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டு வெளியே வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சால் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுறான். சாலுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. சாலையும் ராபினியும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக மீட் பண்ண விடவே மாட்டாங்க போல. கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு இடையில ஏதாவது ஒரு விஷயம் நடக்காது செய்யும். ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை ஓட அமைப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்பாயிலர் முடியுது. இந்த ஸ்பாயிலரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீ கீழே கம்ஷன் கண்ணு பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.